ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம், நாளைய தினம் விநாயகப் பெருமான் பிள்ளையார் சதுர்த்தின்னு சொல்லுவான். பிள்ளையார், கணபதி, விக்னேஸ்வரர், விக்னராஜர், லம்போதரர், இப்படி பல பெயர்கள் அவருக்கு உண்டு. மந்திரங்களில் சொல்லும்போது வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமர்ப்பிரப, சூரிய கோடிக்கு சமமானவர், நிர்விக்னம் குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதா, நிர்விக்னம் விக்னங்களை போக்கக்கூடியவர் விநாயக பெருமான். குருமே தேவ சர்வகார்யேஷு சர்வதான், விக்னத்தை போகினா மட்டும் இல்லை எல்லா காரியத்தையும் அவர் நடத்தி கொடுப்பார், எல்லா காரியத்துக்கும் கர்த்தாவாக இருக்கக்கூடியவர். அப்பேற்பட்ட பிள்ளையார் பெருமானுக்கு நாளைய தினத்தில் விசேஷ ஆராதனை. ஆமாங்க, அந்த காலத்தில் கொடியேற்றத்துடன் விசேஷகரமாக கொண்டாடப்படக்கூடிய இந்த விநாயகப் பெருமான் கணபதி ஹோமம் காலையில் கோயில்கள்லேயும் கணபதி ஹோமம். உங்களுடைய வீடுகளுக்கு முன்னாடி பிள்ளையார் வச்சுருந்தில், பிள்ளையார் கோயில் வச்சுருந்தில், அதே மாதிரி உங்களுடைய தொழில் ஸ்தாபனங்களில் பிள்ளையார் வச்சுருந்தல்னா கணபதி ஹோமத்தோட விசேஷகரமாக பிள்ளையாரை கொண்டாட வேண்டும். பிள்ளையாருக்கு அப்பம், அவிழ், பொறி, இது அத்தனையும் வைத்து பிள்ளையாருக்கு நைவேத்தியம் பண்ணும். ஒரு இலையில் பொறி, அப்பம், அதே சமயத்தில் நைவேத்தியத்துக்கு உண்டான சர்க்கரை பொங்கல், மோதகம், மூஷிக வாகன மோதக ஹஸ்த, அவர் கையில் மோதகத்தை ஏந்தியிருப்பாராம், அந்த மோதகத்தை வைத்து நைவேத்தியம் பண்ணணும். அப்படி நைவேத்தியம் பண்ணி பிள்ளையாருக்கு படைத்து உங்கள் பிள்ளையாரை வீட்டில் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடணும். அந்த காலத்திலெல்லாம் அந்த பிள்ளையார் வழிபாடு ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடுற வழக்கங்கள் உண்டு. எப்படி அப்படின்னு பார்த்துட்டுன்னா, எல்லா இடங்கள்லேயும் பஜனைகள் நடக்கும். பிள்ளையாரை வந்து ஒவ்வொரு வீதியிலையும் ஒவ்வொரு இடங்கள்லையும் வச்சுட்டுருப்பா, வீட்டுக்கு முன்னாடி வச்சுட்டுருப்பா. ரொம்ப அழகாக பிள்ளையாரை தூக்கிண்டு ரொம்ப கோலாகலமாக அவள் வந்து ஆடுவாள். பிள்ளையாருடைய மந்திரங்களையும் பிள்ளையாருடைய பஜனைகளையும் பாடி ரொம்ப சந்தோஷமாக பிரார்த்தனை பண்ணுறது. பிள்ளையாரை வழிபடுறதுக்கு கானாபத்தியம் என்று பெயர். இந்த கானாபத்தியம்னு சொல்லக்கூடிய இந்த பிள்ளையார் வழிபாட்டுக்கு மகத்துவம் அதிகம். பிள்ளையார் பல ரூபங்கள் உங்களுக்கு காட்சி அளிப்பார். இந்த பிள்ளையார் பெருமானுக்கு நாளைய தினம் காலையில் எந்திரிச்சு குளித்து வீட்டு அருகாமையில், ஏன்னா இந்த நிகழ்ச்சி உலகமெங்கு பார்த்துட்டுருக்கங்காட்டி, உங்கள் வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு சென்று பிள்ளையார் வழிபாடு பண்ணி ரெண்டு அருகம்புள்ளை வச்சு அருகம்புள் மாலை சாத்தி விநாயகருக்கு அர்ச்சனை செய்து விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணணும். பிள்ளையாருடைய மந்திரம் ஓம் கம் கணபதயே நமஹ, ஓம் கம் கணபதயே நமஹன்னு பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணி உங்கள் ஆற்றுல பிள்ளையாருக்கு உண்டான நிவேத்தியங்கள்லாம் படைத்து அந்த பிள்ளையாரை வீட்டில் வச்சு நம்ம பூஜை பண்ணணும். கொழு பொம்மை வைக்கிற வழக்கம் பார்த்துட்டுனா நவராத்திரியில் இருக்கும், கிருஷ்ண ஜெயந்தியில் வைக்கிற வழக்கம் இருக்கும். அடுத்தது பார்த்துட்டீங்கன்னா பிள்ளையார் சதுர்த்தியில் தான். இந்த பிள்ளையாரை மட்டும் நம்ம எடுத்து கொண்டு போய் கரைப்போம். என்ன அப்படின்னு பார்த்துட்டுனா, கரைக்கிற இடத்துல அது வந்து மண்ணினால் உருவானது. எப்பவுமே கரைக்கிற இடத்துல தண்ணி, தண்ணிக்கு கீழே மண் இருக்கும், மண்ணு மண்ணு கூட சேரும். அதை செய்யும் பொழுது அது தண்ணியோடு வைத்து செய்வா, அதனால் தண்ணி தண்ணீரோடு சேரும். நம்ம பக்தி, பக்தி நம்மளோட சேரும்னு சொல்லுவாள். இவர் வந்து உற்சவ பிள்ளையார், விசேஷ நிகழ்ச்சி விசேஷ காலங்களில் வீட்டுக்கு வருவார். அதுக்கப்புறம் இயற்கையோட இயற்கையாக இருந்து நம்மளுக்கு அருள் பாலிப்பார். இப்படி இந்த பிள்ளையாரை விநாயக சதுர்த்தியிலிருந்து எடுத்து 3 நாட்கள் 7 நாட்கள்னு பிள்ளையாரை நம்ம பிரார்த்தனை பண்ணி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணோம். காலையிலும் மாலையிலும் நம்ம வழிபாடு பண்ணோம், ரொம்ப விசேஷம். நாளைக்கு கார்த்தால பிள்ளையார் வழிபாடு பண்ணுவேல், சாயந்தர நேரத்தில் பிள்ளையாருக்கு திருப்பியும் நைவேத்தியம் பண்ணி ரெண்டு பஜனை பாடி பால் பழங்கள்லாம் நைவேத்தியம் பண்ணோம். இப்படி 2 வேளைகள் பிள்ளையாரை கொண்டு கரைக்கிற மட்டும் மனசார வேண்டிண்டு பண்ணிக்கிறது. இந்த வருஷத்தில் பிள்ளையார் சதுர்த்தி ரொம்ப விசேஷமாக பிரசித்தியாக கொண்டாடுவோம். நோயற்ற வாழ்வை அருளக்கூடிய பிள்ளையார் எல்லார்த்துக்கும் இந்த உலகத்தில் இந்த கொடுமையான நோய் போகணும், நல்லது நடக்கணும். கணங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய கணபதியை வேண்டிக்கும் பொழுது நம்ம தடையில்லாத எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. இது அனுபவபூர்வமான வார்த்தைகளும் கூட. இந்த மாதிரி நாளைய தினத்தில்
காலை முதல் மாலை வரை ரொம்ப பிரசித்தியாக கொண்டாடக்கூடிய இந்த பிள்ளையார் சதுர்த்தி ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லலாம். எந்த நேரம் பிள்ளையாரை வைக்கிறதுக்கு நல்லதுன்னு கேட்பா, காலையில் 6-7 சுக்கர ஹோரையில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். 9:30 to 10:30 பிள்ளையாருக்கு பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்த நேரம்னு சொல்லலாம். ஆக நாளைய தினத்தில் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். இன்னும் பிள்ளையாருடைய ஒரு பெரிய ரகசியமான விஷயங்கள்லாம், அதாவது பிள்ளையார் ரகசியம்னு சொல்லுவா, பிள்ளையாருடைய புராணம்னு சொல்லுவா, அதை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பிரத்யேகமாக நாளையுடைய நிகழ்ச்சி பிள்ளையார் சதுர்த்திக்கு உண்டான அற்புத நிகழ்ச்சி. நம்ம புது யுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் வருது, அது நாளைக்கு பிள்ளையாரை பற்றிய விசேஷ நிகழ்ச்சி. அதை எல்லாத்தையும் பார்த்து மகிழ்ந்து விநாயகப் பெருமானின் பூர்ண அனுகிரகத்தை நம்ம பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து, ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ ஜெய் கணேஷ பாகிமாம், ஸ்ரீகணேஷ 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 ரக்ஷமாம், வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷ் ஐயர். நன்றி, நமஸ்காரம்.